நித்யானந்தம், இன்றைய தலைப்பில் வந்து கல்பத்தரு யோகா அப்படிங்கிற தியான முகாம் பற்றி நான் பேச இருக்கிறேன். இப்போ கல்பத்தரு அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு மரம். இது வந்து இந்து மதத்தில் நம்ம வந்து இருக்கின்ற ஒரு மரம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு பெரிய கல்பத்தரு. இப்போது நமக்கு வந்து வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு வந்து பிடித்து நம்ம வாழ்க்கையில் அமைந்திருக்கும், சில விஷயங்கள் நம்ம விருப்பப்படாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அப்படிங்கிறப்போ வாழ்க்கையில் வந்து ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது, இது என்ன தலையெழுத்தா, இல்லை யார் என் வாழ்க்கை இப்படி எழுதுனது, கடவுள் வந்து நான் என்னவோ எதையோ செய்யாத கர்மத்துக்கோ இல்லை செஞ்ச கர்மத்துக்கோ எனக்கு கொடுத்த தண்டனையா அப்படின்ட்டு நம்ம வந்து பல ஐடியா வச்சுருக்கலாம். இல்லை நமக்கு வேண்டாதவர்கள் வந்து நமக்கு சதி செய்து நம்ம மேலே எதையோ ஏறி விட்டு நமக்கு வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு லைஃப்பை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பல தவறான கருத்துக்களை நம்ம வந்து வச்சுருக்கோம். ஆனால் வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை எழுதுவது நாம் மட்டும்தான். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வர சுக துக்கங்கள், சுகம் ஓகே நம்ம எழுதியிருக்கோம் பொழுது, துக்கங்களை நம்ம ஏன் எழுதுவோம்? யாராவது தெரிஞ்சே வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நினைப்பாங்களா? அப்போ ஏன் எப்படி வந்து நான் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் எழுதுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நம்மளுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா சில எண்ணங்கள் தெளிவாக கான்ஷியஸாக உணர்வோடு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுறோம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்கான்ஷியஸாக வந்து நம்ம பல விஷயங்கள் வந்து நமக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இப்போது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கதை, அருமையான கதை வந்து சுவாமிஜி சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து காட்டில் நடந்து போயிட்டுருக்காரு, ரொம்ப நேரமாக நடந்துட்டுருக்காரு, உச்சி வெயில், பயங்கர டயர்டாகுது. அப்போது சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அழகான மரம் இருக்குது. சரி இந்த நேரம் இந்த மரத்தடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போகிறப்போ அவருக்கு வந்து பயங்கர பசி. அப்போ அவர் நினைக்கிறாரு, ஆஹா நமக்கு வந்து கொஞ்சம் அருமையான சாப்பாடு இங்கே அமைஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும், நல்லா திருப்தியாக சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கிறப்போ அங்கே வந்து உடனே வந்து பல விதமான பலகாரங்களோட ஒரு அருமையான வந்து உணவு வந்து அவர் கண் முன்னாடி வந்து தோணுது. அப்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா வந்து சரி இப்போ கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்குமே, இங்கே மட்டும் ஒரு நல்ல கட்டில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறப்போ திடீர்னு ஒரு கட்டிலும் வந்து அங்கே வருது. இவர் வந்து நல்லா படுத்து உறங்கிறதுக்கு ரெடியாகிறாரு. அப்போ திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, அடடா நம்ம காட்டில் இருக்கோமே, நம்ம திடீர்னு ஏதாவது புளி வந்துருச்சு நம்மளை சாப்பிட்டுருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறப்போ திடனே இதை திடீர்னு ஒரு புளியும் வந்து அவரை சாப்பிட்டுடுது. அவருக்கு தெரியல அவர் உட்கார்ந்துட்டு இருந்த மரம், அதாவது எந்த மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அது வந்து ஒரு கல்பத்தரு மரம். அதனால் வந்து அவர் என்ன எண்ணங்கள் நினைத்தாரோ அது வந்து அப்படியே நடந்தது. அதாவது அவர் நல்ல எண்ணங்கள் நினைத்தாலும் அதுவும் நடந்தது, இல்லை அவருக்குள்ளே ஒரு பயம் தேவையில்லாத எண்ணம் வந்தப்போ அதுவும் நடந்தது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதாவது கடவுள், இந்த பிரபஞ்ச சக்தி வந்து எப்பொழுதுமே நமக்கு வந்து ஒரு தத்தாஸ்து அப்படின்னா என்ன விரும்புகிறாயோ அது நடக்கட்டும் அப்படின்னு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பிளஸ்ஸிங், ஒரு அருள் வந்து என்றைக்குமே வந்து கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து தெளிவாக என்ன விரும்புகிறோமோ அதுவும் நமக்கு நடக்குது. நம்ம என்னென்ன அன்கான்ஷியஸாக நினச்சி பயப்படுறோமோ இல்லை வந்து ஒதுக்குறோமோ அதுவும் வந்து நமக்கு நடக்குது. இது எப்படின்னா இப்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நான் வந்து நல்ல பணக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அட் த சேம் டைம் ஐயோ பணம் இருந்தால் அதெல்லாம் பாதுகாக்கணும், எவனா வந்து திருடிட்டு போவான், இல்லை அந்த பணத்தை எடுக்கிறதுக்குனே நம்மளை எவனா கொலை பண்ணுவான், இந்த சொந்தக்காரங்கள்லாம் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, இதெல்லாம் பெரிய வேலைப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் நிறைய உழைக்கணும், என்னோடய ஃப்ரீ டைமெல்லாம் கொடுக்கணும், என் ஃபேமிலி டைமெல்லாம் விட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறது அதோட பெரிய விஷயம் அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருப்போம். அதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து எப்படியாவது நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது கூட வர ரெஸ்பான்சிபிலிட்டி, அது கூட வர பொறுப்பு வந்து நம்ம எடுக்க தயாராக இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரியான எண்ணங்களை உள்ளே வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதாவது பணம் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கூட வந்து அது நிறைவேறாமல் போகுது. அப்படிங்கிறப்போ நமக்கு உள்ளே இருக்க
எதிர்மறை எண்ணங்கள் நாம் விரும்பியதை செயல்படுத்த விடாமல் தடுக்கின்றது. அப்படிங்கிறப்போ எப்படி, சரி இப்போ எனக்குள்ளே இந்த எண்ணங்கள் இருக்கின்றன, இதை நான் என்ன பண்ண முடியும், எனக்குள்ளே இருக்கே ஆனால் எனக்கு ஸ்டில் நான் வந்து ஒரு பணக்காரனாக ஆகணுமே, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எண்ணங்கள் அதாவது நமக்குள்ளே இருக்க எண்ணங்களை அதாவது ஒருங்கிணைத்து இன்டெகிரிட்டியை கொண்டு வந்து நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த எண்ணத்தை மட்டும் வைத்து கொண்டு நமக்குள்ள தேவையில்லாத அன்கான்ஷியஸ் தாட்ஸ் எண்ணங்களை வந்து நம்மளால் கம்ப்ளீட் செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை நாம் எப்படி விரும்புகின்றோமோ அதை அப்படி அமைத்து கொள்ள முடியும். இந்த சயின்ஸை தான் வந்து சுவாமிஜி ரொம்ப அழகாக இந்த கல்பத்தரு முகாமில் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கல்பத்தரு யோகா அப்படிங்கிற முகாமில் இந்த சயின்ஸ் அதாவது நமக்கு வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ ஏதோ நடந்து அதாவது இப்போ வந்து நம்ம வந்து யாரோ ஒருத்தர் பணக்காரன் ஆனது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆயிருப்பார், இல்லை அவருக்கு ஏதோ கஷ்டம் வந்திருக்கும் அந்த பணத்தால் அப்படின்னு நம்ம வந்து எங்கேயோ எதையோ பார்த்தோ கேள்விப்பட்டோ அதை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை அதாவது ஒரு இன்கம்ப்ளீட் காக்னிஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு குறைவான எண்ணங்களை நம்ம அதை பற்றி மனசில் வச்சுட்டு அது மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து அதற்கேற்ப நம்ம அன்கான்ஷியஸாக எடுத்துக்கிட்டு நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை செய்யாமல் இல்லை அடையாமல் இருக்கிறோம். அதுதான் வந்து இந்த சயின்ஸ் சுவாமிஜி கல்பத்தரு யோகா முகாமில் வந்து சொல்லி கொடுத்து எப்படி நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை முதலில் கண்டுபிடித்து அதை வந்து நிறைவு செய்து அதாவது கம்ப்ளீட் செஞ்சு நம்மளுடைய சக்தியை நம்மளுடைய எண்ணங்களை ஒருங்கிணைத்து நமக்கு என்ன தேவையோ என்ன வந்து வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் செலுத்தி நம்ம வந்து அதை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அதை ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து நம்ம வந்து இந்த கம்ப்ளீஷன் ப்ராசஸ் அந்த கம்ப்ளீஷன் நிறைவு செய்கின்ற அந்த செயலையும் அந்த எண்ணங்களையும் எடுத்து நம்ம அந்த ஒரு நாள் முகாமில் வந்து கம்ப்ளீட் செஞ்சு அதற்கப்புறம் இதற்கு சுவாமிஜியே வந்து தீட்சை கொடுத்து அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுடைய ஒருங்கிணைத்த அந்த ஒரு எண்ணத்திற்கு ஒரு ஆசைக்கு வந்து பிரபஞ்ச சக்தியே வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லி பிளஸ்ஸிங் கொடுக்குறார். அப்போது சுவாமிஜி வந்து இந்த ப்ரோக்ராமோட இறுதியில் வந்து நமக்கு பிளஸ்ஸிங் கொடுத்து நாம் என்ன விருப்பப்படுறோமோ அதை நடக்கட்டும் அப்படின்ட்டு வந்து சுவாமிஜி பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆழமான கருத்துள்ள ஆழமான அனுபவத்தை தரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ. இது பெங்களூரு ஆதீனத்தில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது சுவாமிஜியிடம் நேரடியாக நீங்கள் தீட்சை வாங்கிக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நித்யானந்த சுவாமிஜியோட சென்டர்லேயோ இல்லை கோயில்கள்லேயோ நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியும். இது வந்து டூ வே வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம். நீங்கள் பெங்களூர் வரும்போது பரமஹம்ச நித்யானந்த சுவாமிஜியிடம் நேரடியாக தீட்சை பெறலாம். இது வந்து இதில் என்ன அப்படின்னா இந்த ஒரு நாள் ப்ரோக்ராமில் இன்னும் சில அற்புதமான இனிஷியேஷன் சுவாமிஜி நமக்கு கொடுக்குறாங்க, அதாவது தீட்சைகள் கொடுக்குறாங்க. மூன்றாவது கண் அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மூன்றாவது கண்ணை சுவாமிஜி அவர்கள் நமக்கு திறந்து வைப்பார்கள். இந்த மூன்றாவது கண்ணை பற்றி நீங்கள் வந்து புக்ஸில் படிச்சிருக்கலாம், இல்லை புராணத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் செயல்முறையில் நம்ம யாரும் முக்கால்வாசி பார்த்துருக்க மாட்டோம். இல்லை யாரோ ஒரு ரிஷியோ முனியோ இல்லை ஒரு ஆன்மீக குருவோ மூன்றாவது கண் அவருக்கு திறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் சராசரி மக்கள் நம்ம வந்து அனுபவிச்சோ அதை மூன்றாவது கண் விழிப்படைந்தோ நம்ம பார்த்தது கிடையாது. இதை வந்து மிக எளிமையாக நமக்கு எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாமல் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு தியானம் ஒரு 10-20 வருஷமாக பண்ணியோ இல்லை நான் யோகா பயின்றோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு எதுவுமே பண்ணியிருக்க வேணாம். ஆன்மீகம்னு என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை மூன்றாவது கண்ணே என்னன்னு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த முகாமுக்கு வரும்போது ஜஸ்ட் வித் ஒரு டச் ஜஸ்ட் வந்து சுவாமிஜி தன்னுடைய தம் இதனால் வந்து நம்ம மூன்றாவது கண் அதில் வந்து மூன்றாவது கண்ணில் தேர்டையில் ஜஸ்ட் ஒரு ஒரு ஜஸ்ட் வித் அ டச் சுவாமிஜி வந்து அந்த தீட்சையை நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அதோட சக்தி வெளிப்பாட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து மிகப்பெரிய அரிய
ஒரு விஷயம் சுவாமிஜி வந்து இந்த ஒரு நாள் முகாம்லேயே வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம சிவ தீட்சை அப்படிங்கிற தீட்சை, அதாவது சிவ மூல மந்திரம், அதுலேயும் தீட்சை கொடுத்து அதற்கு முன்பாக ஒரு குருவாக அவர் வந்து நம்மளை வந்து காயத்ரி தீட்சை கொடுத்து பின் சிவதீட்சையை கொடுத்து நமக்கு மூன்றாவது கண்ணையும் திறந்து வைத்து இந்த கல்பத்தரு அதாவது என்கின்ற அனுபவத்தையும் கொடுத்து ஒரு ஒரு நாளில் வந்து நம்மளுடைய உண்மை நிலை அதாவது சதாசிவ நிலைமையை உணர்கின்ற ஒரு அனுபவத்தை கிளிம்ஸ் கொடுத்து சுவாமிஜி வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராமாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் இலவசமாக எவ்ரி சண்டே என்ன சொல்கிறது வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ப்ரோக்ராம் நடக்கின்றது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை இந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி அனுபவித்து மேலும் பல ப்ரோக்ராம்ஸ் சுவாமிஜி நமக்கு கொடுக்குறாங்க. அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றி இங்கே கேட்டதுக்கு மிக்க நன்றி. கூடிய விரைவில் நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில்கள்லையோ சென்டர்லேயோ இல்லை நீங்கள் பெங்களூர் ஆதீனத்திலேயே வந்து இந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ணலாம். நன்றி. நித்யானந்தன்.